ராஜபக்சர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட பொதுநிதி அனுரவிடம் சவால் விடுத்துள்ள நாமல் ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துடன் சஜித் தரப்பு சமரசம் அனுரவின் தாயார் வீட்டிற்கு பாதுகாப்பு முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு நூற்றி இருபது ரூபாவாக குறையும் பெட்ரோலின் விலை தன்மையினை வெளியிட்ட அனுர தரப்பு சேலுக்குள் நுழைய ஐநா பொதுச்செயலாளருக்கு தடை விரிவான செய்திகள் ராஜபக்ஷ போது பொது நிதியை கொள்ளியடித்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் உகண்டா மற்றும் சீசல் உட்பட பல்வேறு நாடுகளில் பொது நிதிகள் கொள்ளையிடப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னர் தெரிவித்த கூற்றுகளின் காணொலி காட்சிகளை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுத்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுவன்றும் நாமல் ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உகண்டாம் மற்றும் பல்வேறு நாடுகளில் பில்லியன் கணக்கான டொலர்களை நாங்கள் பதுக்கி வைத்துள்ளோம் என்று ஜனாதிபதியும் அவரது குழுவும் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என நாமல் ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளாா் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அரசாங்கம் தேர்தலின் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெரும்பட்சத்தில் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒத்துழைக்கும் என அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர்களான ரஞ்சித் பண்டார கபீர் ஹாசிம் மனோ கணேசன் தயாசிரி ஜெயசுஹர மற்றும் டலஸ் அழக பெருமா ஆகியோரை மீட்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என அனைத்து தலைவர்களும் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி பதவியை வகிக்கும் அதே கட்சிக்கு நாடாளுமன்றில் பெரும்பான்மையை பெற மக்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக பாரிய கூட்டணி உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சியுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரையில் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை தற்காலிகமாக நிறுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தாயாரின் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமாரஸ்ரீ குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுரவின் தாயாரது குறித்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள நிலையிலும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல் காலி முகத்தொடலில் வாகனங்களை காட்சிப்படுத்தல் ஆகிய அனைத்தும் அரசியல் கண்காட்சி நடவடிக்கை மாத்திரமே தமக்கு அரசியல் ரீதியாக யாரிடமிருந்தும் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகிறது இந்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை என்பதுடன் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருளின் விலையை குறைப்பது தொடர்பில் நான் தெரிவித்ததாக கூறப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான வரியை நீக்கிய பின்னர் அதனை நூற்று இருபது ரூபாவிற்கு சந்தையில் தர முடியும் என நான் அந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை அது தொடர்பில் பேசவும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நான் அவ்வாறு கூறியதாக யாராவது தெரிவித்தால் அது தொடர்பான காணொலியை பகிரங்கப்படுத்துமாறு தான் சவால் விடுவதாகவும் சுனில் ஹந்துனித்தி கூறியுள்ளார் இதேவேளை நான் கூறியதாக கூறப்படும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறான கருத்தை நான் வெளியிடவில்லை அப்படியான ஒரு காணொலி இருந்தால் அதனை வெளியிடுமாறு சவால் விடுகின்றேன் என தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் சேலுக்குள் நுழைவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் அண்டோனியோ குட்டரசுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டேல் கார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் சேல் மண்ணில் ஐ நா செயலாளர் காலடி எடுத்து வைக்க தகுதியற்றவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சேல் மீதான ஈரான் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன இதனை செய்யாமல் மவுனம் காக்கும் எவருக்கும் சேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது என்றும் செயல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி மற்றும் தற்போது ஈரானின் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் அன்டோனியோ குட்டரேஸ் சேல் வரலாற்றின் ஒரு கரையாக கருதப்படுவார் எனவும் கார்ட் சுட்டிக்காட்டியுள்ளார்